நூல்களை எப்படி பராமரிக்க, புத்தகம் வந்து பொழுதுபோக்கு, நூலகம் எரியூட்டப்பட்ட பிறகு தரவிரிப்பை விரிச்சிட்டு அதில் புத்தகம் வச்சு விற்று கொண்டு நூல்களை எல்லாம் இணையத்திலே சேகரிக்கிறோம். கட்டுரை கட்டுரை காமூர்வரன் சொல்லி பார்த்தார். உங்களுடைய பதில் ஆச்சரியமாக இருக்கிறது. புத்தகம் மட்டும்தான் அறிவு தெருமண்ட சூழல் இப்போ இல்லை. பிள்ளை தன்பாட்டில் வளர அறிஞரும் அறியாமை கண்டிட்டு காமம் சிறிதரும் செயலர் மாட்டோம். கண்டதும் கற்றவன் பண்டிதன் ஆவார். நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்களா? ரெண்டு புத்தகங்கள் எப்பவுமே இது. பிள்ளையை எப்படி வளர்க்கிறீர்கள், பராமரிக்கிறீர்கள் என்று தந்தையிடம் கேட்கக்கூடாது. அது உங்களை நிதானப்படும், சிந்திக்க வேண்டும். பாசி பண்ணவங்களுக்கு எப்பவுமே அடக்கத்தை தான் தருவோம். வைத்தது கைமண் நல்ல ஒன்று தான் தருவது. அதற்கான அந்த அத்தை வரத்தையும் நீங்கள் வாசித்த புத்தகங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றன. வீட்டில் வீட்டு சாமான்களை ஒரு வாகனத்தில் எடுத்துக்க, என்னுடைய புத்தகங்களை தனி ஒரு வாகனத்தில் எடுத்த வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் வந்து சேரும். மோனாங்கிறது தமிழில் முதலாவது வரலாற்று நாவல். பிரியமான கதைகளை நான் 7 வயசுலேயே வாசிக்கிறோம். என்னுடைய 9வது 10 வயசுகளுக்கு இடையில் ராமாயணங்களுடைய உரைநடப்பகுதியில் முழுமையாகவே நான் வாசிக்கிறேன். ஒரு நூலினுடைய பிரசவம் என்பது குறிப்பிட்ட அதிகாரம் தான் தீர்மானிக்கும். சீதேவை ஸ்ரீ அறிவுதேவை அவை வந்து கொரோனா ஸ்டார்ட் பண்ணக்கு இருந்த விற்காமல் இருந்த கன புத்தகங்கள் கடைசி நேரங்களில் வந்து அவை கபோர்டில் இந்தியா இருந்தது. இந்த எனது நூலகம் என்ற இந்த விடயத்துக்குள்ளேயே உங்களுடைய புத்தக சேகரிப்புகள் அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். உண்மையாக நான் சொன்ன மாதிரி சின்னலேருந்து புத்தகங்கள் சேகரித்தா கூட எங்கள் சொந்த துறை வந்து வரலாறு சார்ந்து இருக்கும். அப்போ என்னுடைய வரலாறு சமூகவியல் அரசியல் சார்ந்த புத்தகங்கள் மிக கூடுதலாக இருக்கும். இந்த நூலக சேகரிப்பில் வந்து கவிதைகள் மற்றது நாவல் சொல்கிற இடங்கள் மிக குறைவாக மிக மிக தவிர்க்க முடியாத மிக முக்கியமானதை தவிர புனைவுகளுக்கான இடங்கள் வந்து மிக குறைவாக இருந்துச்சு. அதுக்கு ரெண்டு காரணமாக இருந்தது. ஒன்று வந்து நான் போன எல்லா பொது நூலகங்கள்லேயும் வந்து குறிப்பாக மாடவியல் சமூகவியல் விஷயங்களுக்கான புத்தகங்களுக்கான எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவாக இருந்தது. ஸோ அப்போ நான் வந்து எப்போவுமே புத்தக தேர்வில் இலங்கையை பொறுத்தவரை புத்தகம் வந்து நீங்கள் வாங்கிக் கொள்வதற்கோ பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அரிது. திருவண்ணாமலை இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் அதுக்கான வாய்ப்பு கொஞ்சமாச்சு இருக்கும். இல்லை தமிழ் பிரதேசங்கள் மற்ற பிரதேசங்களில் அதுக்கான வாய்ப்பு அறவே இல்லை. அப்போ நான் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை வந்து எனக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாத புத்தகங்களை மட்டுமே சேகரிக்க தொடங்கினேன். அப்படித்தான் என்னுடைய சேகரிப்பு வளர்ந்து கொண்டு போச்சுது. அதில் மிக இன்னொரு விஷயம் தெளிவாக இருந்தது எனக்கு வந்து நான் ரொம்பவுமே புத்தகங்கள் திருடக்கூடாதுன்ற முடிவில் வந்து நான் புத்தக சேவைக்கு வந்துட்டேன். சின்ன வயசில் வந்து அது ஒன்று ரெண்டு செய்துக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு. நான் எனக்கு 10-12 வயசுகளில் மிகவும் பிடித்தமான புத்தகம் கேட்டால் தரமாட்டார் அப்படி கூட இல்லை. அது அது ஒரு ஆர்வத்தில் வந்து நான் எடுத்திருப்பேன். அதுக்கு பிறகு அது வாசி அண்டா நாவல்கள் கூட திருடப்படுற புத்தகங்கள் நாவல்களாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து நான் என்னுடைய ஒரு புத்தகம் புத்தக வாசி பற்றி தெரிஞ்ச பிறகு அதனுடைய வேல்யூஸ் எனக்கு புரிஞ்ச பிறகு வந்து நான் அதை செய்யலை. என்ன அந்த புத்தக சேகரிப்பாளர்கிட்ட வழக்கமான குற்றச்சாட்டு வந்து இருக்குது, புத்தகத்தை யாருக்குமே கடன் கொடுக்க வேணாமன்ட்டு. எனக்கும் அது ஞாபக பாதிப்புகள் இருக்குதான். ஆனாலுமே நான் நம்புறேன் வந்து புத்தகத்தை சேகரிக்கிறது என்றது புத்தகம் ஒரு சொத்து அல்ல, அது ஒரு பகிர வேண்டிய விஷயம். ஆனால் அது சரியான இடத்துல சரியான திசை வழிக்கு அது பயந்து போய்ச்சி ஏற வேண்டும் என்றதான் நான் அதைத்தான் நான் கேட்க வந்தேன். அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுகிறது? சேமிப்பு என்பது தனக்கு மட்டுமல்ல தன்னை சார்ந்தவர்களுக்கும் அந்த சேமிப்பினால் பலன் கிடைக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. உங்களுடைய நூல் சேமிப்புகள் எந்த வகையில் உங்களுடைய நோக்கம் கருதிய ஒரு வெளிப்பாடாக மற்றவர்களுக்கு அது பயனுடையதாக இருக்கிறது? நிச்சயமாக வந்து நான் துறை சார்ந்து எங்கக்கூடிய இல்லை புத்தகம் சார்ந்து எங்கக்கூடிய ஆட்களுக்குள்ளே நான் என்னுடைய புத்தகத்தை நான் கொடுத்து எடுத்துக்கொண்டிருக்கேன். என் நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட என்னிடத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் கூட புத்தகங்கள் வெளியே போய் வந்தால் கூட நான் அதில் கவலை இருக்குது நிச்சயமாக. அது என்ன நாங்கள் தெரியும் தானே, ஒரு நடத்துகிறவர்கள் சேர்ந்த ஒரு ஆளுக்கு வந்து புத்தகங்களுடைய பெருமதி வந்து மிக பெருமதி, இப்போ பொருளாதார பெருமதி கூட. அப்போ அதுக்கு நாங்கள் செலவழிக்கிற பணம் அதுக்கு வீட்டுக்காரர்கள் செய்கிற தியாகங்கள் கூட அதுக்குள்ள இருக்குது. இப்போ அம்மாவோ சரி என்னுடைய குடும்பமோ சரி நான் ஒரு மாதத்துக்கு ஒரு கொஞ்சம் புத்தகம் வாங்கினா அதுக்கான நிதியை வந்து அவையினுடைய சிக்கனங்கள் அவையினுடைய செயற்பாடுகள் தான் எனக்கு திறப்போயும். அப்போ நான் அது விட்டேந்தியா வந்து நான் அதை வந்து மிஸ் பண்ண முடியாது. அதான் உண்மையாக புத்தகத்தை வந்து நான் பார்த்ததுக்கு காரணமாக இருக்கு. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தா புத்தகம் வந்து அதிக பரவலாக்கிற விஷயம். அப்போ அதுமே சரியானவருக்கு போய் அது சரியான திசை வழிக்கு போகிறது இல்லை வந்து எனக்கு மாற்று கருத்துக்கள் இல்லை தான். ஆனால் என்னென்னா என்னட்டே அந்த கலை கொடுத்து கொண்டு போய் என்னொரு ஆள் தன்னுடைய சொந்தமாக பதுக்கி வச்சுக்கொள்றதுன்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை உருவாகுது. அதுதான் அநேகமாக எல்லா புத்தக சேகரிப்பாளர் மீது வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கான பதில் அங்கேயும் தான் வரும். எந்த புத்தக சேகரிப்பாளருமே நீங்கள் உண்மையாக புத்தகத்தை நேசிக்கிற ஆளுக்கு கடந்துடுறதுக்கு யோசிக்க மாட்டினேன். ஆனால் நீங்கள் வந்து அதை கொண்டு போய் உங்களுக்கும் பயன் இல்லாமல் சமூகத்துக்கும் பயன் இல்லாமல் மற்றாளுக்கும் பயன் இல்லாமல் உபயோகமற்றதாக போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்காக அவரும் அவரை சார்ந்த ஆக்களும் செய்த உழைப்பு செய்த விஷயங்களும் தனியாக போயிடும். உண்மை அந்த அடிப்படையில் தான் அது வந்து ஒரு சொத்தாக வந்து பார்க்கலாம். ஒழிய மற்றபடி புத்தகத்தை தனியுடமையாக வச்சுக்கொள்வது என்றது
ஒரு சமூகத்துக்கு எதிரான செயலாக தான் நான் சொல்ல முடியும். பிள்ளைகளை வளர்ப்பதும் பராமரிப்பதும், அதுபோல் புத்தகங்களுடைய எண்ணிக்கையை வளர்ப்பதும் பராமரிப்பதும் உங்களுக்கு ரெண்டு கண்கள் போல நினைக்கிறேன். வாழ்வு பணி இரண்டையும் எப்படி சமாளிக்கிறீர்கள் என்பது பொதுவான கேள்வி. பிள்ளையை எப்படி வளர்க்கிறீர்கள் பராமரிக்கிறீர்கள் என்று தந்தையிடம் கேட்கக்கூடாது. இல்லை, அதுக்கு தந்தையிடம் கட்டாயம் கேட்கணும். வேண்டாம், அது அப்போ தான் பிள்ளைகளுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இப்போ இருக்கிற பெற்றோரியம் வந்து மாறிட்டது, தனியே தாய் அல்லது ஏண்டா அதை ஏன்னு திரும்ப சொல்லணும்னு சொன்னால், எத்தனையோ புத்தக சேகரிப்பாளர்கள் புத்தகத்தை நேசிச்சாக்கிற புத்தகங்கள் வந்து கவனிக்காமல் பழைய புத்தக கடையிலையுமே அல்லது புத்தக ஆர்வலருக்குள்ளேயுமே வந்து எடுத்து அவர் இறந்த உடனே வந்து முதலாவது அப்படி எனக்கு நிறைய புத்தகங்கள் எனக்கே வந்திருக்குது. அவர் இறந்து முடிஞ்சோன்னா அந்த புத்தகத்தை நாங்கள் வச்சுக்க மாட்டோம், அதை சுமையாக மாறி போயிருக்கும் விட்டு சொல்லலை. அப்போ எப்படியாச்சும் கொண்டு போயிருங்கன்னு கேட்குற இடமெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு மிக முக்கியமான புத்தக செயற்பாடு என்னடைந்து வாங்கி போன புத்தகத்து இருந்தால் அப்போ அது திருப்பி கரகாலம் திருப்பி தெரியல, நான் போய் கேட்கலாமென்று போனேன். அவர் அது முடியலை, நான் ஜல்பனம் வந்துடுறேன். அவர் இறந்துட்டார். இறந்து ஒரு கிழமை கழித்து உடனே கேட்குற சரியில்லை தானே என்ற போட்டு கிழமை கேட்டால் அது இறந்து அடுத்த நாளே வந்து அதுக்கு வந்து கொடுத்துருந்தேன். அப்போ பிள்ளைகளில் தந்தையினுடைய பங்கு வந்து தந்தை என்ன செய்கிறார் ஏன் செய்கிறான்ற விஷயத்தை பிள்ளைகளுக்கு புரிய வைப்பதனூடாகத்தான் இந்த நீங்கள் இவ்வளோ காலமும் சேர்த்து வச்சதனுடைய பயனாக இருக்குது. பெரும்பாலும் எங்கள்கிட்ட இருக்கிற விஷயம் வந்து இப்போ இன்றைக்கு உருவாக்கப்பட்ட எல்லா லைப்ரரியுமே யாழ்ப்பாணம் லைப்ரரி உட்பட புத்தக சேகரிப்பாளர்கள புத்தக தொகுதியிலேருந்து உருவாக்கப்பட்டது தான். அதனுடைய பலவீனங்கள் எங்கே வருதுண்டா, ஒன்று வந்து இப்போ எல்லா புத்தகத்தை நேசிக்கிற அத்தனை பேருமே தவறவர்களிடமும் இருக்குது. வந்து குழந்தைகள் மீது அவள் அக்கறை செலுத்தாமல் அதாவது தங்களுடைய வேலையை குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தாமலோ பங்கெடுக்க விடாமல் செய்கிறது. இதை தாண்டாட்டி அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நான் புத்தக சேகரிப்புன்றது ஒரு பொழுதுபோக்கு விஷயமாக தான் புரிஞ்சு கொள்ளப்பட்டு கொண்டிருக்கும். நம்ம அது பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு சமூக பெருமதி உள்ள விஷயம்ன்றதை உண்ட குடும்பத்துக்கு சொல்வதனூடாக மட்டும்தான் சமூகத்துக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஒரு தந்தையாக இருக்கிறவர் வந்து தான் புத்தகத்தை நேசிக்கிறார் புத்தகத்தை வாசிக்கிறாருன்னு சொன்னால் அவர் அதை வீட்டிலேயே தன்னுடைய மனைவிக்கும் குடும்பத்தார்களுக்குமே அது அதனுடைய பெருமதிகளை அதனுடைய தன்மைகளை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நிச்சயமாக வந்து அது வந்து அவர் வந்து குடும்பத்தோட குடும்பத்தினுடைய சுமைகள்லையும் குழந்தை வளர்ப்புலையும் பங்கெடுப்பதன் ஊடாக மட்டும்தான் சாத்தியம். அப்பாவின் கடமைகள் அப்பாவுக்கு பிறகு ஒரு சுமையாக இருந்துவிடக்கூடாது. கணவருடைய கடமை, அவருடைய லட்சியம், கணவருக்கு பிந்தி பிறகான வாழ்க்கையில் ஒரு தாரத்துக்கு சுமையாக வந்துவிடக்கூடாது. அழகான பதில். நான் கேட்க வந்ததில் இன்னொரு பக்கம் அந்த பௌதிக ரீதியான பராமரிப்பு என்பது புத்தகங்களை பாதுகாப்போம். உண்மையில் அது வந்து பெரும் துயரம். எனக்கெல்லாமே வந்து சொல்கிறதுல வந்து மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா ஒரு நிரந்தர நம்ம வந்து ஒவ்வொரு போர் இடப்பெயர்வுகளால் வந்து நான் வெவ்வேறு இடங்களை மாறிக்கொண்டோம். மற்ற ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடுகளையும் மாறிக்கொண்டிருக்கோம். அப்போ யாழ்ப்பாணம் வந்தால் கூட நான் பல இடங்களை மாறிக்கொண்டிருக்கேக்க அந்த சும்மா எனக்கு தெரியும். வீட்டு சாமான்களை ஒரு வாகனத்தில் ஏற்றிக்க என்னுடைய புத்தகங்களை தனியாக ஒரு வாகனத்தில் ஏற்ற வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் வந்து சேரும். இப்போ சில போல் வந்து புத்தகம் வைப்பதற்கான சரியான இடங்கள் இல்லாமல் இருக்கும். உண்மையாக அந்த நாங்கள் பேச மறக்கிற விஷயம் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு புத்தகம் சேகரிக்கிறக்கும் கொழும்பில் இருக்கிறவர்கள் புத்தகம் சேகரிக்குமான இடைவெளி பற்றிலாம் நாங்கள் சிந்திக்கல. அந்த உரையாடல்களை கொண்டாடுறதே இல்லை. ஏன்னா ஸ்பேஸுக்கு ஒரு காசு இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் இந்த இடத்துல ஒரு பத்தடிக்கு உள்ள காசும் அரியாலையில் பத்தடிக்கு உள்ள காசும் ஒன்று இல்லை. அப்போ இதில் பத்தடிக்கு பத்தடியில் ஒரு புத்தகம் சேகரிக்கிறான்னு சொல்லி வரும்போது புத்தகத்தை மட்டும் சேகரிக்கல அவன் வேல்யூஸையும் சேர்த்து தான் சேகரித்து கொண்டிருக்கான். இப்போ இந்த பெறுமதிகள் எல்லாமே வந்து புத்தக பராமரிப்பில் பெரிய விஷயம். வழக்கமாக வெள்ளம் கரையான் போச்சு இதுகளை தாண்டி வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஸ்பேஸுகள் வந்து மிகச்சிக்கலாம். ஆனால் உண்மையிலே புத்தகத்தை நீங்கள் சேகரிக்கிறன்றது அந்த புத்தகங்களோட நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு குறிப்பிட்ட குறுகிய கால இடஒளிக்குள்ளே வந்து எல்லா புத்தகங்களோடையுமே நீங்கள் பரிச்சயம் பண்ணி கூடாது மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஒரு மாதம் ஒரு புத்தகம் சும்மா வச்சிருந்தாலே அது டஸ்ட் அடித்து புழுதி அடித்து ஒரு உங்களுக்கு ஒரு தொந்தரவு தரக்கூடிய விஷயமாக மாறிடும். ஆகவே புத்தக பராமரிப்புன்றது புத்தகத்தோட உறவாடுறதுன்றது தான். அந்த உறவாடல் உங்களுடைய ஒரு யாழ்ப்பாணத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அல்லது நல்ல ஆராய்ச்சியாளர்கள் என்ற அந்த கோவைக்குள்ளே நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்கள் என்று கேள்விப்படுகிறேன். அதற்கான அந்த அத்தனை வரத்தையும் நீங்கள் வாசித்த புத்தகங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றன. உங்களுடைய அந்த கொள்கை வாழ்வின் நோக்கம் அதை உங்களுக்கு தந்திருக்கிறது. அப்போ ஆய்வாளர் என்ற முறையிலே ஒரு நூல் நீண்ட காலமாக அந்த நூலினுடைய ஆயுள் நிலைத்திருக்க வேண்டுமானால் அந்த நூலினுடைய அச்சாக்கம் என்பது நூலினுடைய உருவாக்கம் என்பதில் இருக்கிற அந்த குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் அதிலே எந்த அளவுக்கு தங்கியிருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு நூலை வெளியிடுகின்றவர்கள் எல்லாம் தங்கள் அறிவையோ அல்லது தங்களுடைய அனுபவங்களையோ அல்லது தாங்கள் அந்த சேர்த்த விடயங்களை எப்படியாவது நூலாக்கிவிட வேண்டும் என்று இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு அந்த பொருளாதார சிக்கல், அந்த குவாலிட்டி ஆஃப் பேப்பர்ஸ், அந்த அது அச்சாகின்ற அந்த குவாலிட்டி, அட்டைகளின் மட்டைகளுடைய குவாலிட்டி,
அந்த தரம் அது கொஞ்சம் விமர்சனத்துக்கு உள்ளாகிறதுன்னு சொல்லுவார்கள். அப்போ அந்த புத்தகத்தினுடைய ஆயுள் என்பது மிக குறுகியதாக இருக்கு. இல்லை உண்மையிலே இந்த கேள்வி வந்து இப்போ நீங்கள் பௌதிகம் சார்ந்த புத்தகத்தினுடைய உருவாக்கத்தில் வந்து நாங்கள் என்னமே ஒரு 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 கதைக்கத்தக்க அளவு கூட நாங்கள் முன்னேறலன்னு சொல்லணும். இப்போ ஒரு சிங்கள பதிப்பகத்துலேருந்து வர்ற புத்தகங்களை பார்க்க தமிழ்நாட்டை விடுவோம், இலங்கையில் சிங்கள பதிப்பகம் செய்கிற புத்தகத்தில் தரத்தை கூட கூட நாங்கள் வந்து சேரல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து புத்தகம் புத்தக தயாரிப்பு தொடர்பான எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பார்வைகள் இன்னுமே தொழில்நுட்ப ரீதியான அறிவின்மை, அது பற்றின கரிசனின்மை என்ற விஷயங்கள் இருக்கு. ஒரு புத்தகம் தொடர்ச்சியாக வர்றதுக்கு வந்து பகுதி ரீதியாக வந்து சிறப்பான புத்தகமாக இருக்கிறதா இல்லை, அது ஒரு உரையாடலில் இருக்கும் அந்த புத்தகம். இப்போ கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் வந்து தொடர்ச்சியாக மறுபதிப்புக்கு உள்ளாகும்னு சொன்னால் அது வாசிக்கப்பட்டு உரையாடப்பட்டு கொண்டிருக்க புத்தகங்களை தான் இருக்கும். அப்படி இல்லாத புத்தகங்கள் வந்து அதுக்குள்ளே வராது. இதில் நிறைய அரசியல் இருக்குது. இப்போ குறிப்பாக நான் வந்து 2018 மோகனாங்கிய கண்டுபிடிச்சு பதிப்பித்தேன். மோகனாங்கின்றது தமிழில் முதலாவது வரலாற்று நாவல், தமிழில் எழுதப்பட்ட முதலாவது வரலாற்று நாவல். திருவண்ணாமலை சேர்ந்து தன்னை சரவணத்து புள்ள வந்து அந்த புத்தகத்தை எழுதியிருப்பேன். 1895 அந்த நாவல் எழுதப்பட்டது, தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த தகவல் வந்து ஒரு 50 வருஷமாக இந்த புத்தகத்தை யாருமே பார்க்கல. இது 95 பிறகு மறுபதிப்பு செய்யப்படாது. அது 2வது பதிப்பு 1918 சரவணத்து சமையனார் வந்து சுருக்க பதிப்பாக செய்திருக்காங்க. இப்போ 2வது பதிப்பு 100 வருஷம் இடவில், இந்த 100 வருஷம் இடவெளியில் இந்த புத்தகம் மறுபதிப்பே காணப்படையில்லை. 50 வருஷமாக அந்த புத்தகத்தை யாருமே பார்க்கல. ஆனால் அந்த புத்தகத்தை தேடி படித்து வாசிக்க முடியும் நம்பிக்கையோடு நான் செய்து முடிச்சிருந்தது ஆச்சரியம். இது என்ன, ஒரு புத்தகம் வந்து திரும்ப திரும்ப உரையாடலுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அது நிலச்சி நிற்கும். நீங்கள் அப்படி இல்லாட்டி அந்த புத்தகம் இப்போ இன்று வரைக்குமே நாவலரை பற்றின எல்லா டெக்ஸ்டும் உங்களுக்கு ஏன் கிடைக்குதுன்றா இங்கே இருக்கிற யாரோ ஒரு ஆக்கள் புத்தக நாவலரை பற்றி திரும்ப திரும்ப சொன்னது தான். அல்லது இன்று வரைக்கும் கல்கியும் சான்றில் என்ற புத்தகங்களும் ஒவ்வொரு புத்தக சந்தைக்கும் ஒவ்வொரு வருஷம் வந்து 48, 50, 60 பதிப்பெண் வருதம் சொன்னால் அதுக்கான பரவலான வீச்சு விற்பனை கூட. இதுக்கு பின்னால் நிறைய அரசியல் இருக்குது. எந்த புத்தகத்தை நாங்கள் இப்போ கடையில் போனோன்னே நீங்கள் தேடி போகிற புத்தகம் அல்ல. கடையில் நீங்கள் எந்த புத்தகம் வச்சாலும் அதில் வேறு வாசகம் தனக்கு புத்தகம் புத்தகம் எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் எந்த புத்தகத்தை முன் வைக்கிறீங்கன்றத பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அந்த அரசியலை தாண்டினா அந்த அரசியலுக்குள்ளே நான் போகாட்டி கூட ஒரு புத்தகம் வந்து தொடர்ச்சியான இதை மாதிரி உரையாடலுக்குள்ளேயும் வாசிப்புக்குள்ளேயும் இருந்தால் அந்த புத்தகம் நிலச்சிருக்கும். அப்படி இல்லாட்டியாக தொலைஞ்சு போய். எனது நூலகம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே தன்னுடைய வயதின் பெரும்பகுதியை பெருங்காலத்தை நூல் சேகரிப்பிலே இருக்கின்ற ஒருவரிடம் இத்தனை நிமிடங்களுக்குள்ளே அதை அடக்கிவிடுவது என்றது சாத்தியமில்லாத ஒன்று. நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். காது நூல்களை எப்படி பராமரிக்க புத்தகம் வந்து பொழுதுபோக்கு. நூலகம் வெறியூட்டப்பட்ட பிறகு தரவிரிப்பை விரிச்சிட்டு அதில் புத்தகம் வச்சு விற்று கொண்டு நூல்களை எல்லாம் இணையத்திலே சேகரிக்கிறோம். கற்றவரை கற்றவர் காமூர்வரன் சொல்லி பார்த்தார். உங்களுடைய பதில் ஆச்சரியமாக இருக்கிறது. புத்தகம் மட்டும்தான் அறிவு தெருமண்டு சூழல் இப்போ இல்லை. பிள்ளை தன்பாட்டில் வளர அறிதரும் அறியாமை கண்டற்று காமம் சிறிதரும் செயலமாட்டது. கண்டதும் கற்றவன் பண்டிதன் ஆவார். நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்களா? ரெண்டு புத்தகங்கள் எப்பவுமே இது. பிள்ளையை எப்படி வளர்க்கிறீர்கள் பராமரிக்கிறீர்கள் என்று தந்தையிடம் கேட்கக்கூடாது. அது உங்களை நிதானப்படுத்த சிந்திக்க வேண்டும். பாசி பண்ணவங்களுக்கு எப்பவுமே அடக்கிறது தான் தருவோம். மற்றது கைமண் நல்லா ஒன்று தான் தருவது. அதற்கான அந்த அத்தை வரத்தையும் நீங்கள் வாசித்த புத்தகங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றன. வீட்டு சாமான்களை ஒரு வாகனத்தில் எடுத்துக்க என்னுடைய புத்தகங்களை தனி ஒரு வாகனத்தில் எடுத்த வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் வந்து சேரும். மோனாங்கிறது தமிழில் முதலாவது வரலாற்று நாவல். பிரியமான கதைகள் நான் 7 வயசுலேயே வாசிக்கிறேன். என்னுடைய 9வது 10 வயசுகளுக்கிடையில் ராமாயணங்களுடைய உரைநடப்பவர்களும் முழுமையாகவே நான் வாசிக்கணும். ஒரு நூலினுடைய பிரசவம் என்பது குறிப்பிட்ட அதிகாரம் தான் தீர்மானிக்கும். சீதேவை ஸ்ரீ அறிவுதேவை அவை வந்து கொரோனா ஸ்டார்ட் பண்ணிக்கு இருந்த விற்காமல் இருந்த கன புத்தகங்கள் கடைசி நேரங்களில் வந்து அவைக்கு கபோர்ட்டில் இந்தியா Thank you.